Welcome to Crispy Hens. Try our new skinless fried chicken opposite to BOC Stadium, Palayamkottai, Tirunelveli. விஜய் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்ற நெடுநாள் கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது. தற்போது உருவாகியிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்காக இன்று நேற்றல்ல, கடந்த 2010 முதல் அரசியல் ரீதியான நகர்வுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். இது குறித்துதான் இப்போது விரிவாக பார்க்கவிருக்கிறோம். இதுவரை ரசிகர் மன்றமாக செயல்பட்டு வந்த விஜய் மக்கள் இயக்கம் இனி அரசியல் கட்சியாக மாறப்போகிறது என்பது உறுதியாகியிருக்கிறது. ஆனால் இவற்றுக்கெல்லாம் முன்னரே அவர் அரசியல் ரீதியான நகர்வுகளை எப்போதோ தொடங்கிவிட்டார். விஜயின் மக்கள் இயக்கம் 2009 தொடங்கப்பட்டது. தனது இயக்கத்திற்கு தனி கொடி ஒன்றை அறிமுகப்படுத்தினார் விஜய். வளர்ச்சி இருக்கும் இடத்தில் நெருக்கடிகளும் இருக்கும் என்பதைப் போல சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க தொடங்கினார் விஜய். அதுதான் அவரின் அரசியல் ரீதியான நடவடிக்கைகளுக்கும் ஆரம்பமாக அமைந்தது. 2011 காவலன் பட வெளியீட்டில் பிரச்சினை வந்தபோது அதற்கு ஆட்சியில் இருந்த திமுக அரசுதான் காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அதுதான் 2011 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அதிமுகவிற்கு ஆதரவளிக்க காரணமாக கூறப்படுகிறது. அதுவரை நடிகராக மட்டுமே இருந்த விஜயின் அரசியல் பாதைக்கான தொடக்கம் அங்கிருந்தே தொடங்கியது எனலாம். அரசியல் கட்சிகளில் இருப்பதைப் போல மக்கள் இயக்கத்திலும் அணிகளை உருவாக்க தொடங்கினார் விஜய். ரசிகர்கள் எல்லாம் இயக்கத்தின் நிர்வாகிகளாக மாறினார்கள். மகளிர் அணி முதல் மீனவர் அணி வரை அத்தனை அணிகளும் உருவாக்கப்பட்டன. இலவச சட்ட உதவி மையம் போன்ற உதவிக்கரம் நீட்டும் அமைப்புகளும் தோன்றின. கிட்டத்தட்ட ஓர் அரசியல் கட்சி எப்படி இருக்குமோ அதை போலவே மக்கள் இயக்கத்தையும் கட்டமைத்து வருகிறார் விஜய். இதன் மூலம் ஏழை மக்களின் பசிபோக்க விலையில்லா விருந்தகம், உயிர்காக்க குருதியகம், பார்வை கொடுக்க விழியகம், ஏழை குழந்தைகளுக்கான ரொட்டி பால் திட்டம் என சமூக செயல்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இந்த சமூக சேவை 234 சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கியதாக இருந்ததுதான் அடுத்த அதிரடி. அது மாணவர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் விழா மூலம் வெளிப்படையாக தெரிந்தது. மாவட்ட வாரியாக அல்லாமல் 234 தொகுதி வாரியாக மாணவர்களை தேர்வு செய்து உதவித்தொகை வழங்கினார் விஜய். இந்த பொறுப்புணர்ச்சியின் பின்னணியில் இருப்பது சமூக அக்கறையா, வாக்கு அரசியலா என்ற கேள்விகள் எழுந்தன. மக்கள் பிரச்சினைகளுக்கு குரல் கொடுக்காமல் மக்கள் தலைவனாக முடியாது என்பதை அறிந்த அவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சமூக பிரச்சினைகளில் கருத்து தெரிவித்து வந்தார். கட்சி தொடங்குவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த போதே தன் ரசிகர்களை நேரடி அரசியலில் களம் இறக்கினார் விஜய். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் இயக்க நிர்வாகிகள் போட்டியிட அனுமதி அளித்தது அவரின் முடிவுகளில் முக்கியமானது எனலாம். இயக்கத்தின் கொடியை பயன்படுத்தி வாக்கு சேகரிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டது. அதன் பலனாக விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் பலர் வார்டு உறுப்பினர்களாக வெற்றி பெற்றார்கள். முதல் போட்டியிலேயே கிடைத்த கணிசமான வெற்றி கவனிக்க தகுந்த ஒன்றாகவே கருதப்பட்டது. இதனிடையே அவரின் சிறு நகர்வு கூட பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. அதில் 2021 பொதுத் தேர்தலில் வாக்களிக்க விஜய் சைக்கிளில் சென்றது பேசு பொருளானது. அவர் பயன்படுத்திய சைக்கிளின் நிறம் கருப்பும் சிவப்பும் கலந்து இருந்ததால் அவர் மறைமுகமாக திமுகவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறார் என்ற தகவல்கள் பரவின. இப்படி விஜய் நின்றால் நடந்தால் மட்டுமல்ல, அவரின் மௌனம் கூட அரசியலுடன் தொடர்புபடுத்தியே பேசப்பட்டது. அவரின் அடுத்த நகர்வு என்ன என்பதை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் அவரின் ரசிகர்கள். Welcome to Crispy Hens. Try our new skinless fried chicken opposite to BOC Stadium, Palayamkottai, Tirunelveli.